Hello, welcome back to Vijay's Kitchen. இன்னைக்கு வந்து ஹெல்தியான ஓட்மீல் குக்கி எப்படி பண்ணலாங்கறத பார்க்கலாம். இந்த குக்கி வந்து ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக். இந்த குக்கியை வந்து நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஹேண்ட் மிக்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது கூட 225 கிராம் அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டரை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. அன்சால்டட் பட்டருக்கு பதிலாக நீங்கள் சால்டட் பட்டர் கூட எடுத்துக்கலாம். இப்போ பட்டரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. ஹை ஸ்பீடில் ஒரு நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. அப்போ பட்டர் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். பட்டர் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. பட்டரை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட 140 கிராம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக 200 கிராம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஹை ஸ்பீடில் 5 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக ஃபார்ம் ஆகும். லைட்டாக கலர் சேஞ்ச் கூட ஆயிருக்கும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இதை வந்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. அடியில் வந்து நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும், அதனால் அடிக்கடி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ்க்கு பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்ததாக இது கூட 2 எக்கு ஆட் பண்ணணும். எக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு எக்கை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக இது கூட இன்னொரு எக்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க அடிக்கடி. அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகும், இல்லைன்னா பாதி மிக்ஸ் ஆகி பாதி மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் நான் 260 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணுறேன். காஃபி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா சேர்க்க தேவையில்லை. காஃபி பவுடரோட ஃப்ளேவர் வந்து பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கிட்ட இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இல்லைன்னா நீங்கள் காஃபி பீன் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்டாண்ட் மிக்சரில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா மேலெல்லாம் தெரிச்சிரும். இதை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வெட் இன்க்ரீடியண்ட்டும் ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூட வந்து நான் 130 கிராம் ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஓல்டு ஃபேஷன் ஓட்ஸ் எடுத்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இன்ஸ்டன்ட் ஓட்ஸுனும் கடையில் கிடைக்கும். வந்து இந்த ஓட்ஸ் எடுத்துக்கோங்க, இது கொஞ்சம் திக்காக இருக்கும்.
அதை இப்போ ஸ்டாண்ட் மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 220 கிராம் செமி ஸ்வீட் சாக்லேட் எடுத்திருக்கேன். செமி ஸ்வீட் சாக்லேட்டுக்கு பதிலாக நீங்கள் பிட்டர் ஸ்வீட் சாக்லேட் கூட ஆட் பண்ணலாம், இல்லைனா மில்க் சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிப்பையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். 35 கிராம் ரைசன்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து பிளாக் ரைசன்ஸ் எடுத்திருக்கேன், கோல்டன் கலர் ரைசன்ஸ் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரைசன்ஸ் வேண்டானா நீங்கள் சேர்க்கவும் தேவையில்லை. அதையுமே ஸ்டாண்ட் மிக்சரில் ஆட் பண்ணிவிட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ண தேவையில்லை, எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள் இதை வந்து கை வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த டோவை இப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 to 4 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 மந்த் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து திருப்பியும் நான் கையால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடியில் ஏதாவது மாவு இருந்தால் கூட நம்ம கையால் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகிடும். நான் அடுத்ததாக நான் இங்கே வந்து ஒரு பேக்கிங் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம குக்கீக்கு ஷேப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கையால் கூட ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு குக்கியுமே ஈவனாக கிடைக்கும். பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு வைங்க. குக்கி வந்து பேக் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும், அதனால் நல்லா ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே வந்து லைட்டாக பேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட் பண்ணிவிட்டு டிகிரிக்கு ப்ரீஹீட்டான அவனில் 13 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதம் இருக்கிற குக்கி டோவை வந்து நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டு ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். ஒரு 2 to 4 ஹவர்ஸுக்கு ஃப்ரீசரில் வச்சிடுங்க. குக்கி வந்து நல்லா பேக் ஆகி ரெடி ஆயாச்சு. ஓரங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் வந்து நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இது வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு இப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கூலிங் ரேக்கில் வச்சுக்கோங்க. குக்கி வந்து இப்படியே நல்லா ஆறட்டும். ஆறவும் பிரேக் பண்ணி பார்க்கலாம். குக்கி வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு. கார்னரில் நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் வந்து சாஃப்டாகவும் வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. ஓட்ஸ் ஆட் பண்ணனால க்ரன்ச்சியாகவும் இருக்குது. அந்த ரைசன்ஸில் இருந்து லைட்டாக ஸ்வீட்டும் வருது. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது. இந்த குக்கியை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இதை ஃப்ரீசரில் இருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குக்கி வந்து பேக் பண்ணிக்கலாம். நான் இப்போ பண்ண குக்கி ரெசிப்பியில் மொத்தமாக 31 குக்கி பண்ணலாம். உங்களுக்கு கம்மியாக பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டில் இருந்து பாதி அளவு எடுத்து பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு 15 குக்கீஸ் கிடைக்கும். இந்த ரெசிபி வந்து உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஈவினிங் பால் சாப்பிடும்போது கூட நீங்கள் வந்து இதை ஸ்நாக்காக கொடுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். விஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.